அனைவருக்கும் வணக்கம். நான் நாகராசா விஷ்ணுகாந்தன், இலங்கை மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர். நாங்கள் தற்பொழுது இன்றைய தினம் திலீப் ஜாவீர ஜனாதிபதி வேட்பாளரோடு இணைந்து எங்களுடைய கட்சி கைச்சாத்திட்டுள்ளது. நாங்கள் இந்த இன்றைய தொடக்கம் அல்ல, இதுக்கு முன்பதாகவே நாங்கள் அவரோடு சேர்ந்து இணைந்திருக்கின்றோம். இந்த எதிர்வருகின்ற இந்த செப்டம்பர் மாதம் வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் அவர் வெற்றி பெறுவதற்காக எங்களுடைய கட்சி அயராது உழைக்கின்றது, உழைக்கப் போகின்றது முழு இலங்கையிலும். அதே போன்று நாங்கள் தமிழ் மக்களுக்கு ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றோம். தமிழ் மக்களாகிய நீங்கள் உங்களுடைய வாக்குகளை நீங்கள் அரியந்திரனவருக்கு செலுத்துவதன் ஊடாக, அவர் ஜனாதிபதியாக வரப்போகிறவரும் அல்ல, ஜனாதிபதியாக அவரால் வந்து ஜனாதிபதியாக வேலை செய்யவும் முடியாது. ஏனென்றால் ஒரு குறைந்த வாக்கை வைத்துக்கொண்டு நாங்கள் தமிழர் ஒருவரை ஜனாதிபதியாக ஏற்படுத்த முடியாது. இது டயஸ்போராவினுடைய திட்டத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் செய்கின்ற வேலை. அதே போல் சஜித் பிரேமதாசா, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க, நாமல் ராஜபக்ச, இவர்கள் அனைவரும் பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள். கடந்த காலங்களில் இவருடைய பரம்பரைகளும் இருந்து இந்த நாட்டுக்கு சேவையாற்றினார்கள் என்று இவர்கள் கூறுவது அனைத்தும் போய் இப்போது சொல்கின்றார்கள், இந்த தடவை நீங்கள் எங்களுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கட்டி எழுப்புவோம், அதாவது உங்களுடைய விவசாயத்துக்கு தேவையான காரியங்களை செய்வோம், மீன்பிடி விஷயத்தில் நாங்கள் கூர்ந்து கவனிப்போம், அரச உத்தியோகத்தில் விடயத்தில். ஆனால் இது எல்லாம் போய் இவர்கள் சொல்லுகின்ற விடயத்தை நம்பி சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்கள் ஏமாறாமல் நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சிந்தனைக்கேற்ற விதமாக யாரை தெரிந்தெடுத்தால் நாட்டுக்கு நல்லதென்று அந்த விதத்தில் தீர்மானம் பிடிப்பீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய தீர்மானம் திலீப் ஜாவீர ஐயா அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை நட்சத்திர சின்னத்துக்கு அளியுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள். நிச்சயமாக இந்த நாடு வளம் பெறும். செப்டம்பர் மாதத்துக்கு பிற்பாடு இந்த நாட்டுக்கு தரமான ஒரு ஜனாதிபதி வருவார், அனைத்து மக்களுக்கும் சேவையாற்றக்கூடியவர். ஏனென்றால் அவர் ஒரு ஊடகத்தினுடைய தலைவர், ஊடகத்தை நடத்தியவர், இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கூர்ந்து பார்த்து அதிலிருந்து வடிகட்டி இந்த விடயங்களை எப்படி நாம் நாட்டுக்கு உள்ளே கொண்டு செல்ல வேண்டும், மக்களுடைய தேவைகளை இனம் கண்டு அதுக்கேற்ற விதமாக சேவையாற்றக்கூடியவர் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். திலீப் ஜாவீர ஐயாவுக்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள், நட்சத்திர சின்னத்துக்கு அளியுங்கள். நன்றி.